Hi students, parallel combination of resistors, current flow through the two resistors varenge, enga branch gedala priyudhu, marubadi combine aayi, same current, that is total current flow through the entire circuit. Enga branch gedala aaru dependent on the resistors vandha enna amount of flow of current also varies. But current vary aagudhu, resistors vary aagumbodhu, V vandhu constant ah irukum. That's why ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணாலே போதும், அது ரீட் பண்ணுற வோல்டேஜ் வந்து என்னென்னா அந்த இஎம்எஸ் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, செல் சப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜாக இருக்கும். ஸோ தட் என்னென்னா, ஐ கரண்ட் வந்து பிடிக்கலாம், ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ அண்டு வி ஈக்குவல் டு ஐ ஒன் ஆர் ஒன். தென் ஐ ஒன் ஈக்குவல் டு என்ன வரும், வி பை ஆர் ஒன் வரும். சிமிலர்லி வந்து என்னென்னா, அந்த அக்ராஸ் ஆர் டூ அப்படின்னு பார்க்கும்பொழுது வி ஈக்குவல் டு ஐ டூ ஆர் டூன் கிடைக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம எல்லாம் ஐ டூ ஈக்குவல் டு வி பை ஆர் டூன் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பொட்டன்ஷியல் ஒரு சேமாக இருக்குது, கரண்ட் டிஃபர் ஆகுது. ஸோ ஐ டூ ஈக்குவல் வி டூ வி பை ஆர் டூங்கும் போது, அதேமாதிரி ஐ ஒன் ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன்னுங்கும் போது, நமக்கு ஐ ஈக்குவல் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவன்த் ஈக்குவேஷன் கட்டியிருக்கேன் பாருங்கள், அதை எயிட் த்ரீ நைன்த்தி செவன்த்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் ஒன் டூ த்ரீனு போட்டுங்க, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன் ப்ளஸ் வி பை ஆர் டூன் கிடைக்கும். இந்த ஐ ஒன்று ஐ டூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், விஏ காமன் எடுக்கிறோம். ஸோ ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ கிடைக்கும். பட் லெஃப்ட் சைடு உள்ள ஐங்கிறது என்னது, வி பை ஆர் எஃபெக்டிவ் அல்லது வி பை ஆர்பின்னு கொடுக்கலாம், பேரலாக இருக்குது அப்படிங்கிறதுல. ஓகேவா, ஸோ தென் வியும் வியும் கேன்சல் ஆகிரும் சப்ஸ்டிட் பண்ணும்போது. ஸோ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் எஃபெக்டிவ் அல்லது வி இன்ட்டு ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் போடும்பொழுது, அது லெவன்த் ஈக்குவேஷனு உங்களுக்கு அங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு ஐஐன்னு சேமாக இருக்குது பார்த்தீங்களா, டென்த் ஈக்குவேஷனில், டென்த் அண்ட் லெவன்த்தில். ஸோ வி இன்ட்டு ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர்டன் கிடைக்கும். விவி கான் சேரோ, தென் ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர்டன் கிடைக்கும். திஸ் இஸ் தி எஃபெக்டிவ் ரீசன்ஸ் இன் பேரலல் வென் டூ ரீசன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இப்போ த்ரீ ரீசன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதை முன்னாடி பார்க்கலாம், அதை கூட்டி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் அந்த பேரலல் காம்பினேஷனை, அப்போ ரெண்டு பேரல் காம்பினேஷன் ரீசன்ஸ்லாம் ஒரு ஆர் எஃபெக்டிவ் ரீசன்ஸ் என்ன வருதோ அதை போட்டாலே போதும், அந்த டூ ரீசன்ஸ் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிடும். ஸோ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படிங்கும் போது உங்களுக்கு அடுத்தது ஆர் ஃபோர், தேர் ஆர் ஃபோர் ரீசன்ஸ் அப் டு என் ரீசன்ஸ் வச்சுங்களேன். ஒன் பை ஆர் எஃபெக்டிவ் கொண்டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் அப் டு ஒன் பை ஆர் ஒன். ஸோ திஸ் இஸ் தி அப் டு ரீசன்ஸ் இன் பேரலல் ஃபார் என் ரீசன்ஸஸ் வெனி நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்ட் இன் பேரலங்கும் போது, சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி வெலிஸ் ஆஃப் தி ரெசிஸ்டர்ஸ் வந்து என்னென்னா, ஈக்குவல் டு தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி எஃபெக்ட் ரீசர்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன். அதாவது ஒன் பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ அப்படின்னு சொல்கிற டூ ரீசன்ஸ்க்கு, அதாவது இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது பேரலில் கனெக்ட் பண்ணும்போது அதை ரெசிப்ரோக்கல்ஸோட சம் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி எஃபெக்ட் ரீசன்ஸ் அப்படிங்கிறது தான், சிம்பிளாக சொல்ல போனால். அதே மாதிரி கொடுத்துருக்க ரீசன்ஸில் வந்து எது வந்து வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை விட உங்களுக்கு வரக்கூடிய எஃபெக்ட் ரீசன் சொல்லி கம்மியாக இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் என் எக்ஸாம்பிள் வந்து ஒன் ஓம் டூ ஓம் த்ரீ ஓம் ஃபோர் ஓம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபோர் ரீசர்ஸை பேரலில் இதில் கம்மியாக இருக்கிறது ஒன் ஓம் தான், ஒன் ஓம் கூட கம்மியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தி வேல்யூ ஆஃப் ஈக்குவல் ரீசன்ஸ் இன் பேரல் கனெக்ஷன் வில் பி லெஸர் தென் ஈச் இண்டிவிஜுவல் ரீசன்ஸ் அப்படிங்கிறது மீனிங்கே தான். அதே நம்ம சொன்னபடி ஒன் ஓம் டூ ஓம் த்ரீ ஓம் ஃபோர் ஓமில் வந்து கம்மியாக உள்ள வேல்யூ இருந்தது ஒன் ஓம். அப்போ எஃபெக்டிவ் வேல்யூ என்ன கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு, ஒன்று ஓம் கூட கம்மியாக கிடைக்கும். ஏன்னா எது லீஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதோட கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பேரலல் காம்பினேஷன். சீரீஸில் அப்படி கிடையாது, அதிகமாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.